Hey guys, I am Shiva. Welcome to Shiv Techno YouTube channel. In the video, we will talk about Premiere Pro episode, the 6th video. In the video, la source monitor and tools. Press the red color subscribe button and the bell icon. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோர்ஸ் மானிட்டரை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க Adobe Premiere Pro ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாம் இங்கேயே இருக்கு. இந்த வீடியோல வந்து சோர்ஸ் மானிட்டரை பத்தி பார்ப்போம். நீங்க இந்த இம்போர்ட் பண்ண ஃபுட்டேஜஸ் எல்லாம் எப்படி வந்து சோர்ஸ் மானிட்டருக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதுக்கு வந்து சிம்பிள் மெத்தட் தான் இருக்கு. எந்த ஃபுட்டேஜ் உங்களுக்கு தேவையோ அதை ஒன் டைம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா செலக்ட் ஆயிரும். தென் அதையே டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதை வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த சோர்ஸ் மானிட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டைமர் ஓடும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜீரோ அண்ட் எத்தனை டைமிங் எத்தனை டியூரேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு இது டினோட் பண்ணுது இந்த சைடில். தென் இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதை வந்து ஆஸ் இட் இஸ் 1/2 இருக்கட்டும். சில பேருக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஃபுல்ல வச்சுக்கோ. கீழே இங்கே காமிக்கிறதுல இதுதான் வந்து உங்களுக்கு டைம் கோடு. நீங்கள் வந்து இந்த கர்சர் ப்ளூ கலரில் இருக்குல்ல, இதுக்கு பேர் கர்சர். நீங்கள் இந்த லெஃப்ட் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஆர்எல்ஸ் நீங்கள் சிம்பிளி இந்த சென்டர் பட்டன் இருக்குல்ல, ப்ளே அண்ட் பாஸ் பட்டன், இதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோவை வந்து ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இவ்வளோ டூல்ஸ் இருக்குல்ல, இதை பற்றி பார்ப்போம். இந்த ஃபஸ்ட்டு டூலுக்கு பேர் வந்து ஆட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூலு. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணுறதுக்கு, இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வேணும்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறதுக்கு. இப்போ நான் கர்சரை இங்கே வச்சுட்டு இங்கே மார்க்கர் இந்த டூலை நான் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், எனக்கு வந்து ஒரு மார்க்கர் வந்து ஆட் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்கே ஒரு ரெட் கலர் மார்க்கர் வச்சுருக்கேன். இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இதை டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் பேனல் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் வந்து எந்த கலர் தேவையோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க் ஆயிரும். ஸோ இதுக்கு தான் இந்த மார்க்கர் யூஸ் பண்ணுறோம். தென் இந்த ரெண்டு கமெண்ட் எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மார்க் இன் அண்ட் மார்க் அவுட். இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 15 seconds இருக்குது உங்கள் ஃபுட்டேஜ், இதில் ஃபஸ்ட்டு 4 seconds வந்து எனக்கு தேவையில்லை, நெக்ஸ்ட் இருக்கிற 11 seconds தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேயே மார்க் இன் பண்ணிக்கலாம். நீங்கள் கர்சரை வந்து இங்கே வச்சுட்டு மார்க் இன் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆஸ் இட் இஸ் அப்படியே செலக்ட் ஆயிரும். பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் எப்படின்னு. இதோட ஷார்ட்கட் கீ பார்த்தீங்கன்னா வெறும் ஐ. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இம்போர்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஐ, மார்க் இன் பண்ணுறதுக்கு ஐ மட்டும்தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த மார்க் அவுட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ வந்து ஓ. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மார்க் இன் பண்ணுற மாதிரி மார்க் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து எனக்கு இது வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கர்சர் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஓ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு மார்க் அவுட் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து கிளிப்பிங் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா 4 seconds இங்கே எண்டிங் பார்த்தீங்கன்னா 8.18 seconds வரைக்கும் தான் எனக்கு வந்து டைம்லைனில் வரும். ஓகேவா, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோ டு இன்னு, இது ஸ்டெப் பேக்வேர்டு, இது ப்ளே பட்டன், இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3 icons வந்து நம்ம தெரிஞ்சிருக்க முடியாது. இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஐக்கான் தான் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதுதான் வந்து இந்த சோர்ஸ் மானிட்டரில் இருக்கிற ஃபுட்டேஜை டைம்லைனுக்கு கொண்டு வர்றது. இங்கே சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷார்ட்கட் கீ வந்து கமா சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா, இந்த ஃபுட்டேஜஸை இங்கே கொண்டு வர்றதுக்கு ஜஸ்ட்டு கமா ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது வந்து டைம்லைனில் வந்து உட்காந்துடும். ஓகேவா, இந்த செகண்ட் அண்ட் தேர்டு வந்து நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். தென் இங்கே லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டூல்ஸ், இங்கே இருக்காத டூல்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த டூல் வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதை எப்படி எடிட் பண்ணணும்னா இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தேவையான டூல் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். தென் ஃபைனலாக வந்து ஓகே கிளிக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இங்கே இருக்கிற டூல்ஸே போதும், ஸோ நான் வந்து அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே ஒர்க் பண்ண போகிறேன். இப்படி தான் வந்து ஒரு இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டாக சோர்ஸ் மானிட்டரில் கொண்டு வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவில் போவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.